என்ன பண்ணிட்டு இருக்க? மும்பைக்கு போறப்பா அரிசியை கழுவி பானையில ஊத்தி அதை அப்படியே பொங்க வச்சு நீ தை பொங்கல்ல பொங்க வைக்கிறோம். ம், சரி சரி. கழுவி இந்த தண்ணியில தான் நாங்க பொங்க வைக்கணும். ம், பால் ஊத்துறப்பா. என்னப்பா இப்ப எந்திரிச்சியா? ஆமாப்பா, பிரிய எடுத்துட்டு இருக்க. ஆமா, உங்க அம்மா வச்சுட்டா போல இருக்கு. தம்பி வெள்ளம் தட்டிட்டியா? அம்மா தட்டு சொன்னாங்க. சரி சரி, பொறுமையா தட்டு. அம்மா எத்தனை மணி இருந்துச்சு? 5 மணிக்கு எழுந்திருச்சு, கோலம் போட்டு பொங்கல் வச்சுட்டு இருக்கேன். சாமி எல்லாம் கும்பிட்டு வந்தேன். சாமி எல்லாத்தையும் பொங்கல் வச்சுட்டு சாமி சாமி கும்பிடுறோம். அவன் ஏன் வீட்டுக்குள்ள இருந்துச்சு? மழை நேரம் இல்ல, பாலம் இல்ல. தம்பி மண்டபம் தட்டி முடிச்சிட்டாப்ல. மாஸ்க் கட்டுறாப்ல எப்பவுமே. தம்பி கரும்பு கட்டிட்டு இருக்காப்ல, அந்த வள்ளல பாருங்க. பொங்கல் பொங்கியாச்சு, இப்ப அரிசி போட்டு அரிசி வந்துருச்சுப்பா. போடுப்பா சாப்பாடு வந்துருச்சு. பொங்கல் நல்லா சூப்பரா இருந்துருச்சு. என்னமா பண்ண போற? நெய் ஊத்தி நல்லா பொறிச்சதுக்கு அப்புறம் பொங்கல் ஊத்துனா சூப்பரா இருக்கும். வசனையும் நல்லா சூப்பராக இருக்கேம்மா. ஓ, சூப்பராக இருக்கும்ப்பா. பொங்கலே நல்லா இருக்கும். என் மயம் பெரியவன் நல்லா சாப்பிடுவான் பொங்கல். சாப்பிடுவானா? நல்லா சூப்பராக சாப்பிடுவான். அது அவனுக்கு இந்த மாதிரி கொல கொலன்னு இருந்துச்சுன்னா நல்லா பிடிக்கும் அவனுக்கு. அவனுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு பொங்கலும் நல்லா இருக்கும். எனக்கு சாப்பிடுமா? சாமியை கும்பிட்டுட்டு சாப்பிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், பொங்கல் எல்லாம் வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. மழை காரணத்தினால வீட்லேயே வச்சு நம்ம சாமி கும்பிட்டாச்சு. அதாவது வெளியில் வைக்காம, பொங்கல் வெளியில் வைக்காமல் அடுப்படியிலே வச்சு பொங்கல் வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டோம். இப்போ நம்ம ஃபேமிலி எல்லாத்தையும் உங்கள்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இது என்னோடய ஒய்ஃபு, தம்பி பெரிய பையனை, இது பொண்ணு, அடுத்து இது சின்ன, இதான் நம்ம ஃபேமிலி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நம்ம அவருக்கு கீழே சார்பாக நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். இதான் நம்ம ஃபேமிலி. நாங்கள் வந்து இப்போ காலையில் வெள்ளனா வெளியில் இப்போ எப்பயுமே வழக்கம் போல் பொங்கல் வச்சு இது பண்ணுவோம். மேக்ஸிமம் இப்போ தமிழ்நாடு நம்ம ஏரியா ஃபுல்லாக டோட்டலாக 3 நாள் தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருக்கனால வீட்டுக்குள்ளேயே பொங்கல் வச்சாச்சு. சாமியை கும்பிட்டு நல்லபடியாக சாமியை கும்பிட்டு திருநாள் கொண்டாடியாச்சு. வெள்ள குளிச்சுட்டு சாப்பிட, சாம்பார் சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு, சாப்பிட போகிறோம். இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மணி 9 ஆகுது. இதுதான் நம்ம ஃபேமிலி. தம்பி எதாவது பேச சொல்ல வந்தீங்க? அவர் குக்கிங் டைம் வியூவர்ஸ் அனைவருக்கும் ஹாப்பி பொங்கல். அவர் குக்கிங் டைம் சப்ஸ்கிரைப் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த வருஷம் தான் நாங்கள் அஞ்சு பேர், எங்கள் வீட்டில் நாங்கள் அஞ்சு பேர் மட்டும்தான், அதாவது அப்பா அம்மா யாரும் கிடையாது, போன வருஷம் இருந்தாங்க அவங்க இறந்துட்டாங்க. இந்த வருஷம் தான் நாங்கள் அஞ்சு பேர் மட்டும் தனியாக வீட்டுக்குள்ளே நம்ம பொங்கல் வச்சு இந்த வருஷம் நாங்கள் தனியாக கொண்டாடிருக்கோம். தனியான்னு சொல்கிறத விட ஒரு சின்ன சந்தோஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம சேனலில் இப்போ இது வரைக்கும் 1,87,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. வியூவர்ஸ் எல்லாருமே எங்கள் ஃபேமிலியாக நினச்சி உங்கள் கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறதா நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கொஞ்ச நாளாக உடம்புக்கு சரியில்லாமல் கீழே விழுந்ததுனால என்னால் கரெக்டாக வீடியோ போட முடியல. இனிமேல் கண்டினியூவாக உங்களுக்காக சூப்பரான வீடியோக்கள் கொடுக்குறேன். இந்த பொங்கல் திருநாள் அதுவும் உங்கள்கிட்ட நான் ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறது என்னென்னா, நம்ம சேனலுக்கு தொடர்ந்து உங்களால் முடிஞ்ச ஏதோ ஒரு சின்ன சின்ன சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை வச்சு தான் எனக்கு மேற்கொண்டு புது புது கண்டன் எப்படி நல்ல நல்ல வீடியோக்கள் போடலான்னு ஆசை வரும். எல்லோருக்காகவும் நம்ம சேனல் சார்பாக நம்ம எங்கள் குடும்பத்தின் மூலமாக எல்லோரும் இந்த தை திருநாள், அதாவது தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க, இன்னிலிருந்து எல்லோருக்கும் நல்ல வழி காட்டணும்னு சொல்லி ஆண்டவனை வேண்டிக்கிட்டு உங்கள்கிட்ட விடைபெறுறோம். நன்றி. நன்றி.